லவிகாஸ் நம்ம கன்னியாகுமரியில் ட்ரீட்லாம் வைக்கிறது நம்பர் ஒன் ஸ்பாட். என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கேக்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டு போகக்கூடிய வழியில் வேற ரொம்பவே வெயிலாட்டு இருந்துச்சு. நான் உடனே எல்லாத்துலேயும் வண்டியை நிப்பாட்டி போடுங்க ஒரு குளியில் போட்டு வரைஞ்சிட்டு உள்ள சாடிட்டு எவனா சாடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சாடலாம் எங்களுக்கு பயமாருன்னு சொல்லி சாடாமலே இருந்துட்டானுவன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஃபாஸ்ட்டாக ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். சரியான வெயிலாட்டு இருந்துச்சு. காடு மேடையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பாட்டுக்காண்டி போயிட்டு இருந்தோம். ஒரு ஒத்தடி பாதை போல தான் இருந்துச்சு. அதிலே நம்ம டிரைவர் நூற பிடிச்சி போயிட்டு இருந்தாரு. வண்டியை நிப்பாட்டி போட்டுட்டு படப்படனை இங்கே வந்து பார்த்தா தண்ணி வேற ரொம்பவே அதிகமாகிட்டு தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு வேற சூப்பர் ஸ்பாட்டு மாப்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பாட்டில் சமையல் போட்டுறோம்னு சொல்லி வந்துட்டு இங்க வந்து பார்த்தா அடுப்புலாம் வர ரெடி ஆயிட்டு இருந்து நம்ம ஃப்ரெண்ட் வேற சமையல செமையா சமைக்கிறோம் பயங்கரமா ரசிக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. சமையல போட தொடங்க முன்னாடி கேக்க கட் பண்ண போயிருவோம் சொல்லிட்டு வந்துட்டோம். இங்க வந்து அவனுக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணிட்டு இதுக்கு மேல கேக்க பாத்துட்டே இருக்க முடியாது வெட்டிரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே வெட்ட ஆரம்பிச்சா நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் வர மாவு பாக்கெட்டு முட்டையெல்லாம் அடிச்சு தவட பறக்கி விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஒரு துண்டா எடுத்து கேக் எடுத்து அவனுக்கு ஊட்ட ஆரம்பிச்சா அவன கொஞ்சம் கழிச்சு பார்த்தா கோமாளி கணக்கு ஆகி போயிட்டான். ரெண்டு எல்லாருமே நம்மளுக்கு கேக் தான் சொல்லி இழுத்துட்டு போயிட்டான். நான் என் ஃப்ரெண்ட் கேக்க ஊட்டி முடிச்ச பிறகு சமையல ஆரம்பிச்சுன்னு சொல்லி இறச்சி எடுத்து ஃபர்ஸ்ட் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். கூட்டமா எல்லாருமே சேர்ந்து தக்காளி பல்லாரி எல்லாமே வெட்ட ஆரம்பிச்சாச்சு. ஒருத்தர் சுவாறு பொங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வேலையெல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருந்துச்சு. சரி நம்ம நாலு பேர் சேர்ந்து குவாலி சுட ஆரம்பிப்போம் சொல்லிட்டு நாங்க நாலு பேர் சேர்ந்து குவாலி சுட்டுட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா நிறைய குரங்கெல்லாம் வர வந்துட்டு குரங்கு ஒண்ணுமே வரல. நம்ம கூட வந்த குரங்கு தான் எல்லாமே சத்தம் போட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே தட்டி முடிச்சவரை தண்ணியை ஊத்தி உழந்த நேரம் கொதிக்க விட்டப்பறம் கிரேவி சூப்பரா ரெடி ஆகி வந்துச்சு. கடைசியாட்டு சிக்கன் பொறிக்க தொடங்கினே பாதி பேர் சாப்பிட வேற தொடங்கிட்டானுவன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்ந்து நாங்களே சிக்கன் வாரி வச்சப்பறம் எங்களுக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா சட்டிகளை போட்டு விரைச்சி சாப்பிட்டு இருந்தோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சவரை சீதா பல்ல பேர் குளியில போட்டுட்டு போச்சமா வண்டியை உள்ள கொண்டு போயிட்டேன். வரச்சமா வரவே முடியல.